Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake. ஹலோ நண்பர்களே, நான் உங்க சார். வெல், இந்த வீடியோவில் நம்ம நாட்டுடைய ஒன் ஆஃப் த ப்ரைட் உமன் அண்ட் மென், இவங்களை பற்றி தான் இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அப்படி பெருமைக்குரிய மனிதர் அண்ட் அந்த மனிதர் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயமும், இப்போ இந்த சமூக வலைத்தளங்களில் அதிகமாட்டி உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி அது யார், அது என்ன பேசிகிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனந்த் மகேந்திரா, இவங்களை தெரியாத ஆளே கிடையாது. ஆனந்த் மகேந்திரா, மகேந்திரா நிறுவனம் ஏகப்பட்ட நம்மளுடைய நாட்டில் அதிகமான வளர்ச்சி பெற்ற நிறுவனம். அப்படி இருக்கும்போது ஒரு நிறுவனம்னா, இப்போ நம்ம ஒரு எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுதான், இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா, அந்த நிறுவனம் என்ன பண்ணும், ஒரு நல்லா வளர்ந்துட்டுனா முடிஞ்சா அவங்களுடைய நிறுவனத்தை மேற்கொண்டு வளர்க்க பார்ப்பாங்க. அண்டு நான் ஓவரால் பார்த்த வர, ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. மற்ற எல்லா நிறுவனங்களும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய பணத்தை வந்து செலவழிச்சிட்டு இருக்காங்க. தர மற்ற பொது விஷயங்களுக்கு, ஒரு சில நல்ல விஷயங்களுக்கும், ஒரு சில ஊக்குவிக்கிற விஷயங்களுக்கும், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணதே இல்லை. அப்படி இந்த மகேந்திரா நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு, அண்ட் இதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயம் பண்ணியிருந்துச்சு, இப்பவும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கு, அப்படி இந்த ரெண்டு என்ன விஷயம் பண்ணியிருக்காங்க, அண்ட் அந்த மனிதி யாரு, அவங்க அதுவும் அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகிறான். கோவையை சேர்ந்த கமலாத்தார், இவங்க வந்து ஒரு இட்லி வியாபாரம் பண்ணுறாங்க. பொதுவாகவே ஒரு ஹோட்டல்லாம் அவங்க எப்படி பண்ணுவாங்க, அவங்க வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கான வழியை தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு இட்லி, ஒரு வெஜ் இட்லியோ, இல்லை ஒரு தோசை, ஏதோ ஒரு விஷயம், அது வந்து அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகணும், மற்றவங்களுக்கும் அது சாட்டிஸ்ஃபையாகவும் ஆகணும். அந்த மாதிரி அமௌண்ட்டில் தான் வித்துட்ருப்பாங்க. பொதுவாகவே இந்த பிஸ்னஸில் எல்லா பிஸ்னஸுமே தனக்கு லாபத்தை வருதான்னு சொல்லி பார்த்து தான் ஒரு பிஸ்னஸை நடத்திருப்பாங்க. பட் கமலாத்தர் இந்த ஹோட்டல்னா அதுக்கான முழு அர்த்தத்தையும் புரிஞ்சு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. மக்களுடைய பசி ஆற்ற அந்த ஒரே விஷயத்தை மட்டும்தான் அவங்க ஒரு கோலாக எடுத்துகிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா, ஒவ்வொரு இட்லியும் இப்போ 5 ரூபா 10 ரூபான்னு விற்கிற இடத்துல 1 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே போகிற அந்த இட்லியுடைய தரமும் சரி, அந்த ஒரு ருசியும் சரி, எந்த விதத்துலையும் குறைஞ்சது இல்லாமல் அவ்வளோ அருமையான ஒரு இட்லியையும் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய சோசியல் மீடியாலையும் சரி, அண்ட் நிறைய நியூஸில் கூட இவங்க வந்திருக்காங்க. அப்படி அவங்க வந்து அவங்களுடைய வெறும் விறகடுப்பை யூஸ் பண்ணி மட்டும்தான் அவங்க அந்த இட்லி வியாபாரமே பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு, எனக்கு இதில் போதுமான லாபம் எனக்கு கிடைக்கிது, என்னை பொறுத்தவரை மக்களுடைய பசி, தேடி வரவங்களுடைய பசி ஆறணும், அது மட்டும்தான் என்னுடைய ஒரே குறிக்கோள், அதை நான் முன்னிலையை வச்சு தான் நான் இத்தனை விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கேன், நான் இதை எதையும் எதிர்பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அண்ட் இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி ஒரு வருஷம் இல்லை பல வருஷமா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆனந்த் மகேந்திரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய இந்த சேவையை பாராட்டி அவங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு வீடுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்த வந்து அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்லேயே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ஆனந்த் மகேந்திரா தான் கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, நாமக்கல் சேர்ந்த அருண் விஜய்ங்கிறவங்க, இது ஆக்சுவலி அவரை பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு ஆட்டோவில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை வந்து ஆனந்த் மகேந்திரா, இது ஆக்சுவலி அது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க, பட் அது ஆனந்த் மகேந்திரா ரீசெண்டாக அதை பார்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய கம்பெனியோட பொலேரோ மாடலுக்கும் அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாட்ட அவனுக்கு ஒரு வேலையோ இல்லைனா அவனுடைய செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறோம், அந்த பையனை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனும் அவங்களுக்கிட்ட பார்த்து அவனுடைய லைஃப்பும் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு 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 மாணவனுடைய வாழ்க்கையை முன்னேற்றி இருக்காங்க. அண்ட் செகண்டாக இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அவங்க இந்த பாட்டியோடைய தரத்தை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு வீடு வாங்கி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. இப்போ அவங்க இப்போ சிச்சுவேஷனில் என்னதுன்னா, அவங்களுக்கு அதுக்கான இடத்த வாங்கி கொடுத்துட்டாங்க. அண்ட் அது கட்டுமான வேலையும் ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அண்ட் இதை பார்த்து கேஸ், பாரத் கேஸ் அந்த கோவையை சேர்ந்த பாரத் கேஸ் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக கேஸ் ஸ்டவ் அண்ட் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. வெல், ஒரு பொதுவாக ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும், என்னென்னா, கடமைசை பலனை எதிர்பாராதேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் ஒரு அருமையான பழமொழி இருக்கும். அந்த பழமொழிக்கு ஒரு சிறந்த எடுத்த காட்டாட்டு தான் இந்த கோவையை சேர்ந்த கமலாத்தாரும் இருக்காங்க. அவங்களுடைய கடமையாட்டு மற்றவங்களுடைய பசி ஆட்டணுங்கிற ஒரே நோக்கத்தை வச்சு தான் அவங்களுடைய கடமையை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காது. ஆனால் என்ன ஒரு நம்ம நல்ல விஷயம் செஞ்சாலும் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காட்டு அதுக்கு நமக்கான ஒரு கூலி மேலிருந்து கிடைக்கும். அந்த ஒரு விதமாட்டு தான் ஆனந்த் மகேந்திராவும் அவங்களுக்கு ஏதோ ஒரு மூலையமாட்டு அவங்களுக்கு வந்து ஒரு உதவி கிடைச்சிருக்கு. இது ஆக்சுவலி அந்த கமலாத்தால் எதிர்பார்த்ததே கிடையாது, ஆனால் நடந்திருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் நல்லது பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான நல்லது, அதுக்கான நன்மைகள் நம்மளுக்கு தேடி கண்டிப்பாக வரதான் செய்யும். இதோட என்னுடைய பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா அதுக்கான நன்மை வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு சிறந்த உதாரணமாட்டு எத்தனையோ விஷயங்களையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு விஷயம்
எதையுமே ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பலன் உங்களுக்கு உடனே இல்லைனாலும் லேட்டானும் கிடைக்கும். இந்த கமலாத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம ஒரு விஷயம் செஞ்சாங்க, குத்தனை வருஷமாக செஞ்சாங்க. அவங்களுக்கு இப்போ அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகைன் அனைந்து மகந்திரா சாருக்கு நான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன்.